ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓபி 38 அட்வான்ஸ் சர்வர் வந்துருச்சு. அது எப்படி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறதுனா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் ஐகான் வரும், பெல் ஐகான் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஓகே வைஸ், ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையுமே ஓப்பன் பண்ண வேண்டாம். உங்களோட க்ரோம் ப்ரௌசரோ அப்படின்னா கூகுளோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ff.garena.com அப்படின்னா ff.advancedserver.com நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க், அங்கே கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் க்ரோமுக்கு உங்களுக்கு ரீடெக்ட் ஆகி போயிடும். அதில் உள்ளே போனதேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அட்வான்ஸ் அந்த இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக்கோ அப்படின்னா கூகுளையோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் மெயில்னு சொல்லி ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அந்த மெயில் ஐடி நீங்கள் சும்மா கொடுத்தா மட்டும் போதும் ஒரு மெயில் ஐடி. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே டவுன்லோட் சொல்லி ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஏபிகே வந்து இன்னைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே ஒரு 700 MB வரும். ஓகே வகேஸ், அது ஒரு 700 MB வரும். இந்த 700 MB நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டே போதும். உள்ள எந்த ஏபிகே ஃபைலும், அதுக்கு பார்த்தா ஓபிபி ஃபைலு அந்த ஃபைலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண எந்த அவசியமும் இல்லை. மொத்தமாக அது 700 MB ஒரே ஆப்பாக வந்து அது டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட் எப்பவும் போல் உள்ளே போங்க. உள்ளே போனதேன்னு லாகின் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஐடியுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஃபேஸ்புக் ஐடியோ எந்த ஐடியோ கொடுக்க வேண்டியது, ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ஐடி மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அந்த கெஸ்ட்டுன்னு மட்டும்தான் இருக்கும். அந்த கெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கெஸ்ட்டை கிளிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. கேம் நேமோ ஏதோ ஒரு நேம், நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். அதில் அது கேம் நேமோ ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இன் டேப்னு சொல்லி வரும். அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேபை கிளிக் பண்ணதே உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு கேட்கு. என்ன ஒரு ஆக்டிவேஷன் கோடு கேட்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துருக்கீங்கன்னா, இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அந்த ஆக்டிவேஷன் கோடை எப்படி எங்கே இருக்குது எப்படி எடுக்கிறதுனா அந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஓகேவா, நீங்கள் லாகின் பண்ணிங்க பார்த்தீங்களா. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஏபிகே ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோடுன்னு சொல்லி ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடு இருந்தால் மட்டும்தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஓகேவா, அந்த ஆக்டிவேஷன் கோடை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன் இப்போ நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி நீங்கள் எடுக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களால் எடுக்க முடியாது. ஓகேவா, அதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவேஷன் கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகேவா, இந்த ஆக்டிவேஷன் கோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 3 கோடு இருக்குது. அந்த 3 கோடில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற யாரோ ஒரு ஆளுக்கு, 3 பேர்த்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கு, ஓகேவா, ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். 3 கோடு இருக்குது. அந்த 3 கோடு உங்களுக்கு வேணும். அந்த 3ல் 1 கோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். என்னென்னு கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேமோட நேமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமோட ஐடியும் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏன் உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறதுல யாரோ ஒரு ஆள், அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் 3 பேர்த்துக்கு நம்ம வந்து கிவ்அவே கொடுக்க போகிறோம். அந்த கோடு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, அந்த கோடை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். நம்ம சேனலை புதுக்காமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா கைஸ், ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஏன் அட்வான்ஸ் சர்வர் வேணுங்கிறத சொல்லிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வருக்கான கோடு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு கீழே எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஒரு ஆள் விடாமல் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, கவலைப்படாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி